குலதெய்வங்களை பற்றிய குழப்பங்களும் தீர்வுகளும் இன்னைக்கு நம்ம அன்பர்கள் கேட்ட ஒரு 18 கேள்விக்கு வந்து நான் பதிலளிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். நம்ம அன்பர்கள் நாளும் கேட்பாங்க, என்ன நம்ம கேட்குறோம் அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். எனக்கு ஒரு சில பணி, அதனால் உங்களுக்கு பதிவுக்கு என்னால் பதிலளிக்க முடியல. சரி, முதல்ல அன்பர் கேட்டிருக்காரு, எங்கள் குலதெய்வ கோவிலில் 50 பங்காளி 51வதாக ஒருத்தர் புதுசாக கல்யாணம் பண்ணாங்கன்னா 51வது பங்காளி வந்துடுவாங்க. ஆனால் யாராவது இறந்துட்டாங்கன்னா மறுபடியும் அந்த பங்காளியோட அந்த எண்ணிக்கை குறைஞ்சிரும். இதுக்கு ஏதாவது வழி உண்டான்னு கேட்டிருக்காரு. ஒரு பங்காளி 21 தெய்வம், எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் ஒரு பங்காளி கூட, ஒரு பங்காளியாவது உண்மையும் நேர்மையும் தூய்மையான பக்தியோடு அந்த 21 தெய்வத்தையும் ஒரு கால் ரூபா சூடத்தில் உண்மையான உள்ளத்தோட பக்தியோட வணங்கினாங்கன்னா 21 தெய்வமும் அந்த ஒரு பங்காளிக்கு பேசும். அந்த பங்காளியோட அனைத்து நல்ல விஷயங்கள், அனைத்து வளத்தையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அதனால் பங்காளிகள் குறைவாங்கங்கிறது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அன்பரே. இதுதான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல வேண்டியது. இரண்டாவது, ஒரு அம்மா கேட்டிருக்காங்க, பம்பை அடித்தா சாமி வருது, பம்பை அந்த மேலம் குட்டை அடித்தா சாமி வருது, கொட்டாவி வருது. இந்த அங்காளம்மன் கோவிலுக்கெல்லாம் செல்லும்போது இது மாதிரி எனக்கு தெரியுது. இது நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவதுமா, குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் எல்லாருக்குமே குலதெய்வத்துக்கு பிடித்த அனைத்து விஷயங்களும் பிடிக்கும். சாம்பிராணி பிடிக்கும், மேளம் பிடிக்கும், இது மாதிரி உரிமை பிடிக்கும், உடுக்க பிடிக்கும், இது மாதிரியான அந்த குலதெய்வத்துக்கு உண்டான சாப்பாடு பிடிக்கும். அந்த குலதெய்வம் எதெல்லாம் ரசிக்குதோ, அந்த இயற்கை, ஒரு சில நேரங்கள்லாம் இந்த மலை வரும், அந்த மலையில் நனையணும்னு தோணும். அது மாதிரி வந்து ஒரு சில அக்னி இருக்கும், அந்த அக்னி பக்கத்தில் போய் நெருங்கி நிற்கணும்னு தோணும். இது மாதிரி குலதெய்வங்களுக்கு ஏற்ப என்னெல்லாம் பிடிக்கிறதோ அது அனைத்தும் அந்த குலதெய்வத்தை சுமக்கும் அந்த சாமியாடிகளுக்கும் வரும். நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, அந்த அங்காளம்மன் கோவில் செல்லும்போது வருதுன்னா சரி. அதாவதுமா, ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் நான். இது பொதுவாக எல்லா அன்பர்களுக்கும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். நம்மளுடைய கோவிலுக்கு நம்ம தான் ராஜா, நம்ம குலதெய்வ கோவிலுக்கு நம்ம தான் ராஜா. அந்த எல்லையில் நமக்கு இருக்கிற உரிமை வேறு யாருக்குமே இல்லை. ஆனால் மற்ற கோவிலில் நம்ம போய் நம்ம அதே சாமி வந்து நம்ம ஆடும்போது அந்த இடத்துல நீ யாரு, நீ ஏன் ஓ எல்லையை விட்டு இந்த எல்லையில் வந்து ஆடுற அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல் அந்த இடத்துல விழுகும். அதாவது அவங்களாம் விருப்பப்பட்டு நம்மளை வர வச்சு அவங்க நமக்கு அந்த தெய்வத்துக்கு உண்டான மரியாதைகள் செலுத்தி நம்ம மேலே இருக்க சாமி வந்துச்சுன்னா நமக்கு மரியாதை, நமக்கு நம்ம மேலே இருக்கு வந்து இறங்குற சாமிக்கு மரியாதை. அதனாலம்மா, நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவில் நீங்கள் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மரியாதையும் அனைத்து சிறப்பான வசதிகளும் அந்த தெய்வத்திற்கு ஏற்ப கிடைக்கிறதோ அங்கே உங்களுடைய அருளை வெளிப்படுத்துங்க. மற்ற நேரங்களில் உங்களை மீறி வந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் அடக்கிக்கங்க. முடியலையா, கையில் ஒரு எலுமிச்சங்கனியை வச்சுக்கோங்க. உங்களால் கண்டிப்பாக அந்த சக்தியை, அந்த தெய்வ சக்தியை, அந்த எலுமிச்சங்கனி அது சரி பண்ணி உங்களை நிதானமாக நிலை நிறுத்துமா. இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. மூணாவது, ஒரு அம்மா கேட்டிருக்காங்க, அங்காள பரமேஸ்வரி எங்கள் குலதெய்வம், ஆனால் விலகி போயிருச்சுன்னு சொல்கிறாங்க, அது திரும்ப வர என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க. இது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது தான். அதாவதுமா, எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்னது தான், குலதெய்வம் நம்மளை விட்டு விலகாது, ஒரு கணங்கூட விலகவே விலகாது. எப்பொழுது அந்த குலதெய்வத்தின் நிலையை, அந்த குலதெய்வத்தின் சக்தியை இழக்க நேரிடுகிறதோ அந்த நேரம் மட்டுமே அந்த குலமக்களை விட்டு சற்று தள்ளி இருக்க யோசிக்கும். இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, விலகி போயிருச்சுன்னா அது விலகி வர்றதுக்கு என்ன, அந்த தெய்வத்தை நினச்சி அந்த அம்மாவுக்கு உண்டான ஏதாவது படையில் வைங்க, அந்த அம்மாவுக்கு உண்டான பட்டு எடுத்து வைங்க, அந்த அம்மாவுக்கு உண்டான ஏதாவது ஒரு கொலுசு, ஏதாவது ஒரு தோடு, இந்த மாதிரி அந்த தெய்வத்துக்கு பிடிக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை வாங்கி நீங்கள் வச்சு வணங்கி வீட்டிலே வழிபட்டீங்கன்னா அது எந்த சந்தில் பொந்தில் எந்த மரத்தில் எங்கே இருந்தாலும், ஏழு கடல் தாண்டி இருந்தாலும் நீங்கள் வைக்கிற அந்த படையலுக்கும், நீங்கள் அன்பால் வைக்கிற அந்த பொருட்களுக்கும் ஆசைப்பட்டு எங்கே இருந்தாலும் உங்கள் எல்லைக்கு தேடி வந்துடும். உங்கள் குலதெய்வ எல்லையாக இருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வந்துடும். இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறதுமா. நாலாவது, வாய் திறந்து பேச முடியல, சாமி வருது ஆனால் வாய் திறந்து பேச முடியல ஏன்னு கேட்டிருக்காங்க. நான் இதை அன்னைக்கே நான் ஏற்கனவே இதை ஒரு பதிவு போட்டிருக்கேன், அதில் விளக்கமாக சொல்லியிருக்கேன். வாய் திறந்து பேச முடியலையா, வாய் கட்டு
திறப்பதற்கு நம்ம உங்களுடைய குல தெய்வத்தை சார்ந்த பெண் தெய்வங்கள் தான், தலைமை தெய்வங்கள் தான். இப்போ அந்த ஒரு சில தெய்வங்கள் இருக்கும், பெரிய தெய்வங்கள் இருக்கும், பேச்சி, ராக்காயி, தொட்டிச்சி, அங்காள ஈஸ்வரி, பொன்னாத்தா, சந்தனமாரி, இது போன்ற அக்னித்தங்கள், நாகம், அது போல் நிறைய தலைமை தெய்வங்கள், பெண் தெய்வங்கள் இருக்கும். உங்கள் குலதெய்வ கோவிலில் அந்த தலைமை தெய்வங்கள் ஏதாவது ஒரு பெண் தெய்வங்கள் இருந்தால், அந்த தெய்வத்தோட நீங்கள் போய் மண்டியிட்டு, நீங்கள் என்னுடைய வாப்பூட்டு திறந்து நீதியும் நேர்மையும் சத்தியமாக என்னுடைய வாக்கு சொல்லணும், அதனால் நம்ம குலமக்கள் 4 பேருக்கு கெட்டதை நீக்கி நல்லதை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் அந்த அம்மாட்ட மண்டியிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய வாப்பூட்டு திறக்கும், உங்களால் மறுபடியும் அருள் வாக்கு சொல்ல முடியும். அடுத்து அஞ்சாவது ஒருத்தர் கேட்டிருக்காரு, தலைப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஒரு மாந்திரிகன்லாம், மாந்திரிகம் கட்டுறவங்களாம் எப்படி எல்லா குலதெய்வத்தையும் கட்டுப்படுத்துகிறாங்க, நீங்கள் என்ன சம்மந்தம் இல்லாமல் சொல்லிக்கிருக்கீங்கன்ட்டுருக்காரு. அவருக்கு நான் சொல்கிற ஒரே பதில் என்ன அப்படின்னா, எப்பேற்பட்ட மாந்திரீகம் வல்லமை பெற்ற, எவ்வளவு சக்தி பெற்ற அறிஞர்கள், துறவிகள், எப்பேற்பட்ட வல்லுநர்களாக இருந்தாலும், ஒரு தெய்வத்தை நெருங்குவதற்கும், ஒரு தெய்வத்தை அந்த தெய்வத்தின் மூலமாக அனைத்து விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு அந்த தெய்வத்தோட அனுமதி இல்லாமல் சாத்தியமே கிடையாது. மாந்திரீகம் கற்றவர்கள் அவர்கள் முறையாக அந்த தெய்வத்திற்கு தேவையான அனைத்து மரியாதைகளையும் மாலைகளையும் வணங்கி கொடுத்து அந்த தெய்வத்தின் அனுமதியோடு அந்த தெய்வத்தோட பேசுவாங்க, அந்த தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க, அந்த தெய்வத்தை சார்ந்து இருக்கிற எல்லாத்துக்கும் நல்லது சொல்லுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அன்பரே. இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிற பதில். ஆறாவது, அம்மன் கோவில், வீரபத்ரன் கோவில் செல்லும்போது கண்ணில் கண்ணீர் வருது, கை நடுங்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான், அதாவது பொதுவாக மற்ற கோவில் போகாமல் அம்மன் கோவிலும் வீரபத்ரன் கோவில் போகும்போது, அம்மன் வீரபத்ரன், அதாவது அம்மன்ங்கிறது அங்காள ஈஸ்வரி, அங்காள ஈஸ்வரியோட மைந்தன் அக்னி வீரபத்ரன், அப்போ அம்மனுக்கும் வீரபத்ரனுக்கும் நீங்கள் சொன்னதில் ஏதோ சம்மந்தம் இருக்கு. அப்போ உங்களுடைய குலதெய்வ கோவிலில், உங்கள் குலதெய்வங்களில் அம்மன் அங்காள ஈஸ்வரி அம்சம் இல்லைன்னா அக்னி வீரபத்ர அம்சம், அந்த தெய்வத்தோட அம்சங்கள் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அந்த தெய்வங்களோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்கலாம், அதனால் உங்களுக்கு அந்த கை நடுக்கம் கண்ணீர் வரும். பொதுவாக சாமி வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு சில அதாவதுங்க தன்னுடைய மன கஷ்டங்கள் அந்த சாமியாடி மேலே இறங்கின உடனே அனைத்து நிகழ்வுகளையும் அந்த கண்ணீராலையும் கோபத்தாலையும் ஆக்ரோஷத்தாலையும் அப்படித்தாங்க அந்த தெய்வங்கள் வெளிப்படுத்தும். ஒரு சில தெய்வங்கள்லாம் வந்தால் தரையில் டப்பு டப்பு டப்புன்னு பயங்கரமாக அடிப்பாங்க, உடம்பு முறுக்கேறும். ஒரு சில தெய்வங்கள்லாம் வந்தால் கண்ணீர் விட்டு அழுகும். அது மாதிரியான அந்த ஒவ்வொரு தெய்வங்களின் அந்த சுரூபங்களுக்கு ஏற்ப அது மாறுபடுமா, அதனால் நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலில் இருக்கிற அங்காள ஈஸ்வரி சார்ந்து, அக்னி வீரபத்ரன் சார்ந்து ஏதாவது தெய்வங்கள் இருந்தால் அந்த தெய்வங்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் மண்டியிட்டு வணங்குங்க. அதுவே உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த தெய்வங்களே அடுத்து அதை மாற்றி கொடுத்துரும், அடுத்து உங்களுக்கு கை கால் நடங்காது, கண்ணீர் வராது. இதை நீங்கள் இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிற பதில். ஏழாவது, கனவுல வந்து உடல் உறவு பண்ணுற மாதிரி இருக்குது, அதாவது ஒரு கெட்ட கனவு, அதாவது அந்த ஒரு உடல் ரீதியாக ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கெட்ட கனவு வருதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறது என்னென்னா, பொதுவாக 2 விஷயம் இருக்குது, சாமியாடியாக இருந்தாலும் சாமியை சுமக்காத மற்ற குலமக்களாக இருந்தாலும், சுத்தம் எங்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம், அதாவது நீங்கள் ஒரு சாமியும் கும்பிடுவீங்க அதே சமயம் சுத்தமாகவும் இல்லாட்டினா இது மாதிரியான கனவுகள் வரும். அதனால் நீங்கள் உங்களுடைய எல்லையை, உங்களுடைய வீடை, உங்களுடைய நீங்கள் இருக்கும் இடத்த நல்லா சுத்தமாக நீங்கள் வச்சுக்கிறணும். அதாவது என்ன சொல்கிறதுனா, திருமணம் புதுசாக திருமணம் ஆனவங்கனாலே வந்து அவங்க அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க வெளியே வரும்போது மிகவும் சுத்தமாக வரணும், ஏன்னா சாமி இருக்கும் அந்த தெய்வத்தோட, அதுதான் சொல்லுவாங்க எப்போ அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதாவது எங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கோ அதே இடத்துல நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். இது மாதிரி சுத்தம் குறைவாக இருக்கும்போது அந்த அதிகமான அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்மளை தாக்கும், அந்த 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 நம்ம தெய்வ சக்தியை நெருங்க முற்படும், அதுதான் அந்த இடத்துல அது அப்படி காட்டி கொடுக்கும். அப்படி காட்டி கொடுக்குதுன்னா நம்மளை வந்து ஒரு விழிப்புணர்வு படுத்துதுன்னா அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், உடனே எந்திரிக்கணும், நம்ம ஏதோ ஒரு இடத்துல சுத்தம் குறையுது என்ன ஏதுன்னு பார்த்து, ஒரு துணிகளிலோ அல்லது வீடுகளிலோ இது மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு, ஒரு கோமியம், ஒரு கொத்தங்கோமியம் தெளிப்பாங்களே கோமியத்தை தெளிச்சுட்டு, அதே சமயம் அந்த ஒரு மாதுளை வேப்பிலை அது மாதிரி ஏதாவது தீர்த்தருந்தா தெளிச்சிட்டிங்கன்னா அடுத்து இது மாதிரி கனவுகள் கண்டிப்பாக வராது. அது இன்னொரு விஷயம், நம்மளுடைய மனம் சுத்தமாக இருக்கணும், நம்ம ஒரு மாதிரியான நினைப்பில் இருந்தோம்னாலும் இது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. இதுதான் அந்த அன்பருக்கு நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றது. எட்டாவது,
ஒரு அன்பர் கேட்டிருக்காரு, கருள் கருநிழல் மாதிரி அப்பப்போ தெரியுது, உடனே வீட்டில் சண்டை வருது அப்படின்னு கேட்டிருக்காரு. அது வந்து ஏதோ நல்ல விஷயம் இல்லை, அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதிவு போட்டிருப்பேன். நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஒரு அந்த ஆண்மகன் யார் இருக்காங்களோ அவங்க அந்த குலதெய்வத்தை நினச்சி ஒரு மஞ்சள் துணியில் ஒரு எலுமிச்சையும் ரெண்டு காசு காணிக்கையை வச்சு கட்டி நிலவாசலை கட்டிட்டீங்கன்னா, இது மாதிரி தீய சக்திகள், இந்த கருப்பு, இந்த பேய், பிசாசு, இது போன்ற எந்த ஒரு தீய சக்திகளும் அண்டாது. நம்முடைய குலதெய்வம் நம்முடைய நிலை வாசலில் நின்று எல்லை தெய்வமாக நம்மளை காத்து கொடுப்பார்கள். அதை தான் நீங்கள் செய்யணும் அன்பரே. இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிற பதில். ஒன்பதாவது, பல்வேறு ஜாதிகளுக்கு ஒரே குலதெய்வம் கோவில் அமைவது எப்படின்னு கேட்டிருக்காரு. இது வந்து நான் ஜாதிகளை பற்றி அதை நம்ம அதிகமாக நான் பேசுகிறதில்ல, அதனால் இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலை அன்பரே. அடுத்து பத்தாவது, ஒருத்தர் கேட்டிருக்காரு, தொழில், உடல்நலம், மனநலம் சரியாக என்ன செய்ய வேண்டும்னு கேட்டிருக்காரு. நான் அப்போருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறது தான், இது எல்லாத்துக்கும் மருந்து உங்களுடைய குலதெய்வம் தான். அதாவது அனைத்து மருத்துவர்களாலும் அனைத்து அனைவராலும் கொடுக்க முடியாத ஒரு ஆக சிறந்த மருந்து நம்ம கூடயே இருக்குது, அதுதான் நம்ம குலதெய்வம். அது ஆக சிறந்த மருந்து, எல்லாத்துக்கும் அங்கே மருந்து கிடைக்கும். அதாவது நம்மளுடைய குலதெய்வம்ங்கிறது நம்மளுடைய அந்த ஆதி வழிபாடாக இருந்தாலும் உணர்வாலும் உதிரத்தாலும் கலந்தவையே நம்முடைய குலதெய்வங்கள். அதனால தான் இந்த தொழில், உடல் நலம், மனநல எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு மருந்து நம்மளுடைய குலதெய்வம் தான். அவங்ககிட்ட போங்க, சரணாகதி அடைங்க, மண்டியிட்டு உங்களுடைய குறைகளை கண்ணீராக அந்த இடத்துல உதுத்துட்டு வாங்க. அடுத்த கணமே உங்களுக்கு இது எல்லாம் சரியாகும். இந்த குலதெய்வம் பார்வை விழுகும்போது எல்லாமே சரியாகும். இதுதான் உங்களுக்கு சொல்கிறது. பதினொன்று, குலதெய்வ கோவில் குலதெய்வ கோவில் இருக்கும் மண்ணை வீட்டு வாசலில் நில வாசலில் கட்டலாமான்னு கேட்டிருக்காங்க. நல்ல எண்ணத்தோட நீங்கள் அந்த எல்லையில் மண் எடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பேசும், அது தெய்வம் காத்து கொடுக்கும். ஒரு தீய எண்ணத்தோட அந்த தெய்வத்தை இங்கேருந்து எடுக்கணும், இந்த தெய்வத்தை இங்கேருந்து மாற்றணும், இந்த தெய்வத்தை நம்ம மேலே வர வைக்கணும், அது மாதிரியான ஒரு எண்ணங்கள், ஒரு தீய எண்ணங்களோட நீங்கள் மண் எடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்து, அது கும்புக்கே ஆபத்து. இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறது. அடுத்து பன்னெண்டாவது, என் உடம்புல வர்ற சாமி என்ன சாமின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவதுங்க, ஆரம்பத்தில் ஒருத்தவங்களுக்கு புதுசாக சாமி வருதுன்னா அவங்க ஒரு குழந்தை மாதிரி தான். அது நீங்கள் அந்த தெய்வத்தை கொண்டு செலுத்துறதை பொறுத்து தான் உங்கள் மேலே அந்த தெய்வம் உக்கிரமாக பரிபூரணமாக, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, குலதெய்வத்தோட அருள் வந்து ஒரு சுண்டு விரல் தான் நம்ம மேலே படும். சுண்டு விரல் படுறதுக்கே நம்ம இப்படி இருக்கோம், அதோட முழு சக்தியெல்லாம் பார்த்தா நம்மளால் மனுஷர்களால் தாங்க முடியாது. அதனால இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பொறுமையாக நீங்கள் அந்த தெய்வத்தை கொண்டு அணைச்சி போனீங்கன்னா உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்குவத்துக்கு அந்த தெய்வமே கொண்டு வரும். அப்போ அந்த தெய்வம் கொண்டு வரும்போது உங்கள் மேலே பரிபூர்ணமாக சாமி வரும்போது நீங்களே வாய் திறந்து உங்கள் மேலே என்ன சாமி வருதுன்னு நீங்களே சொல்லிடுவீங்க. இல்லைனா அந்த இயற்கை சொல்லும், அந்த இயற்கை அதுக்கு சான்றாக அமையும். அந்த ஐம்பூதம் சொல்கிறாங்கல்ல, அந்த நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், அதுவே சான்றாக சொல்லிடும். இல்லைன்னா உங்கள் கூட இருக்கிற உடன் தெய்வங்கள் சொல்லிடும் உங்கள் மேலே வர சாமி இதுதானு. அதனால் நீங்கள் அதை நல்லபடியாக கொண்டு செலுத்தினாலே போதும் அன்பரே. நீங்கள் என்ன சாமின்னு உங்கள் வாயாலேயே உங்கள் அருகில் இருப்பவர்களே அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. பதிமூணாவது, சாமி வந்து ஆயுதம் எடுக்கவில்லை. அதாவது ஒருத்தர் மேலே சாமி வருது, ஆனால் சாமி வந்துச்சு அப்படின்னா அந்த ஆயுதத்தை எடுக்க மாட்டேதுன்னு சொல்கிறாரு. அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், திருவுருவ சிலைகளுக்கும் அந்த நிகரான சக்தியை உடையது நம்ம குலதெய்வங்களின் ஆயுதங்கள். அதாவது நிறைய கோவிலில் எல்லா இடத்துலையும் சிலை இருக்கும், ஆனால் ஒரு சில இடங்கள்ல வெறும் ஆயுதம் மட்டும்தான் இருக்கும், அருவா மட்டும் இருக்கும், சாட்டை மட்டும் இருக்கும், வெறும் பீடை மட்டும், ஒரு விளக்கு மட்டும் இருக்கும், வெறும் பீடை மட்டும், அதில் தெய்வங்கள் பேர் மட்டும் இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஆயுதம் எடுக்கலை, அதாவது என்ன சொல்லுதுன்னா ஆயுதம் தான் அங்கே முதல் சக்தியாக இருக்கும். அந்த திருவுருவ சிலைக்கு நிகரான சக்தி அந்த ஆயுதம் தான். அப்போ அந்த ஆயுதத்தை அந்த குலசாமியை ஆடுறவங்க எடுக்கணும்னா அதுக்கு ஒரு சில நேர காலங்கள் வரும். நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி கேள்வியில் சொன்ன மாதிரி நீங்கள் பக்குவப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த தெய்வத்தை கொண்டு செலுத்துனீங்கன்னா அந்த நேரம் வரும்போது உங்கள் மேலே வர்ற சாமி, இந்த சாமின்னு நீங்கள் வாய் திறந்து பேசும்போது இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தும் போது அந்த கணத்திலே அந்த தெய்வத்துக்கு உண்டான ஆயுதம் இருந்துச்சுன்னா அந்த ஆயுதத்தை எடுத்துடும். ஆயுதம் வந்து, அதாவது அதைத்தான் நான் சொல்கிறேனே, நம்ம விளையாட்டுக்கு போயிட்டு நம்ம அதை என்ன பண்ணோம்னா, ஏதாவது தெய்வத்துக்கு உண்டான ஒரு ஆயுதத்தை நம்ம எடுத்துட்டோம்னாலும் அது நமக்கு பிரச்சனைங்க. அதனால அன்பர்களுக்கு நான் சொல்கிறேன்,
முழு முதலா உங்களுடைய குலதெய்வம் உங்கள் மேல் பரிபூர்ணமாக வராத வரைக்கும், உங்களை மீறி ஒரு செயல் நீங்கள் செய்யாத வரைக்கும், நீங்களாக ஒரு ஆர்வக் கோளாறுகளால் ஒரு அதீத ஒரு ஒரு புத்துணர்ச்சி பெற்று நீங்கள் எதையுமே செய்யக்கூடாது. குலதெய்வத்தை வருதா, உடம்பு புல்லரிக்குதா, இல்லை நீ இன்னும் என் மேலே இன்னும் பரிபூர்ணமாக நீ வரலை, நீ வரணும்னு மறுபடியும் அந்த தெய்வத்தை வேண்டும். அந்த தெய்வம் ஒரு விரல் தொட்டது போதெல்லாம் ரெண்டு விரல் தொட்டதுக்கு அப்புறம்தான் நீங்கள் அந்த இடத்துல நிற்கணும். அப்போ நீங்கள் செய்கிற அனைத்து விஷயங்களும் செயல்களும் உங்கள் குலதெய்வமே செய்கிற மாதிரி இருக்கும். யாரும் எதுவும் மறுப்பே சொல்ல முடியாது. அப்படி வேணும்னே யார் வந்து மறுப்பு சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தெய்வத்தோட கோவை குறி திரும்பும், அதற்கு உண்டான பலாபலன் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஆயுதம் எடுக்கலைன்னா அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. உங்கள் தெய்வம் உங்களை எப்பொழுது அந்த தெய்வத்தை அந்த ஆயுதம், அதாவது உங்கள் மேலே வர்ற சாமி அந்த ஆயுதத்தை எடுக்க எவ்வளோ உங்களை விட ஆவலாக இருக்கும். அப்போ அது அதுவே பொறுக்குதுன்னா காரணம் என்ன? நேரகால வரணும், நீங்கள் பக்குவப்படணும், வாகனம் பக்குவப்படணும். அதனால் அந்த பக்குவத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அது கூடிய சீக்கிரம் நீங்கள் ஆயுதம் எடுத்துருவீங்க நண்பரே. அடுத்து இன்னொருத்தர் 14வது, அடுப்பு சாம்பல் வைத்து தான் மூச்சு பிடிப்பு எடுத்து விடுகிறோம் நன்றின்னு போட்டிருக்காரு. அதாவது நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய அடுப்பு சாம்பல் எப்படியெல்லாம் நமக்கு பயன்படுது, நம்மளை எப்படி காத்து நிற்குது அப்படின்னு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த அன்பர்கள் நான் எல்லாத்துக்கும் கேட்குறேன், நீங்கள் எல்லாரும் அந்த அடுப்பு சாம்பல் பதிவை தயவுசெய்து கேளுங்க. நம்மளுடைய முன்னோர்கள் கை கைப்பொருளாக கை மருந்தாக ஏதாவது ஒரு நம்ம நம்ம வீட்டிலையோ அல்லது இந்த மகப்பேறு காலங்களிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சில அந்த 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 30 நாட்கள் அந்த தீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நாட்கள்லையோ நம்மளை அதிலிருந்து காத்து அனைத்து தீய சக்திகளிலிருந்து காத்து நிற்கும் ஒரு விபூதிக்கு நிகரான சக்தியையும் வல்லமையும் கொடுப்பது நம்ம வீட்டில் இருக்கும் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி அந்த எருவாலையும் விறகாலையும் எரிக்கப்பட்ட அந்த அடுப்பு சாம்பல். அந்த அடுப்பு சாம்பலில் ஒரு 3 கோடு போட்டு விட்டாங்கன்னா அது அதை தாண்டி எந்த ஒரு தீய சக்தியும் வராது. அதாவது இது அந்த அந்த குழந்தை பெற்றவர்கள் வந்து அந்த மகப்பேறிடத்துல மிகவும் அவங்கள உடல் நலிந்து மிகவும் மனதளவிலும் உடலளவிலும் பலவீனமா இருப்பாங்க. அந்த டயத்துல ஒரு சில தீய சக்திகள் வந்து அவங்கள முற்பட முயலும்னு கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரியான தீய சக்திகள் இருந்து அந்த டயத்துல காத்து கொடுக்கறதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் அன்றைய காலங்கள்லேயே அடுப்பு சாம்பல்ல அந்த 3 கோடு போட்டிருக்காங்க. அதனால் அன்பர்கள் எல்லாருமே நீங்கள் அதை நீங்கள் பார்க்கணும். நண்பர் வந்து அந்த அதே அடுப்பு சாம்பலை வச்சு தான் மூச்சு பிடிப்பு எடுத்து விட்றாங்களாம். எனக்கு நன்றி சொல்லியிருக்காரு, உண்மையிலே மிகவும் நன்றி ஐயா, மிகவும் நன்றி. அடுத்து 15வது ஒருத்தர் கேட்டிருக்காரு, சங்கிலி கற்பனை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. சங்கிலி கற்பனை பற்றி தனியாகவே நிறைய நான் பதிவுகள் போட்டிருக்கேன், நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். சங்கிலி கற்பனை பற்றி ஒன்றே ஒன்று சொல்லணும்னா பறக்கும் வல்லமை கொண்டவர், பறக்கும் சக்தியை கொண்டவர். சங்கிலி கற்பை இருந்தாருன்னா அந்த இடத்துல ஒரு பாதுகாவலன்னு சொல்லுவாங்க. குலதெய்வ கோவில் குலதெய்வங்களுக்கு உள்ளே இருக்கும் ஆண் தெய்வங்களுக்கும் பெண் தெய்வங்களுக்கும் ஆடைகளுக்கும் ஆபரண பெட்டிகளுக்கும் அனைத்து ஆயுதங்களுக்கும் பாதுகாவலனாக அங்கே முன்னின்று காத்து கொடுக்கும் காவல் தெய்வமே சங்கிலி கற்பை. சங்கிலிய உடல் மேனியில ஆடையாக அணியும் கருப்பை, சங்கிலி கருப்பனை பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள், அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்து 16வது கேள்வி அவர் கேட்டிருக்காரு, குலதெய்வ கோவில் வேலை பாதியில் நிற்குது, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. குலதெய்வ கோவில் பாதியில் நிற்குதுன்னா அதுக்கு காரணம் ஒற்றுமையின்மை. ஏன் ஒரு வேலை நடக்குது அந்த இடத்துல பாதியில் நிற்குதுன்னா அங்கே ஒற்றுமை, யாராவது ஒரு பங்காளிகள் யாராவது ஒருத்தவங்க வந்து இல்லை வேணாம் இது நம்ம கலந்து பேசிட்டு செய்வோம், அப்படி எல்லாத்துலேயும் ஒன்றா பேசிட்டு செய்வோம், இல்லைன்னா இது பிரச்சனையாவது இதனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க எல்லாத்தையும் ஒன்றாக இணைச்சி அனைத்து பங்காளிகளையும் கூப்பிட்டு நீங்கள் இது மாதிரி இருக்குது, இது மாதிரி நல்லா இது நல்ல விஷயம்தான் அப்படின்னு அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் புரிய வச்சு உங்கள் பங்காளிகள் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று இணைச்சாலே நீங்கள் இந்த வேலை தொடங்கும். நீங்கள் இந்த முயற்சியை தொடங்கும் போதே உங்களுக்கு உங்கள் குலதெய்வமும் உடன் நிற்கும். இப்போ போகிறீங்க நீங்கள் போய் இந்த இந்த வார்த்தையை நீங்கள் ஒருத்தர் சொல்ல போகிறீங்க, ஒரு பங்காளி இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வீம்பு பிடிவாதமாக இருந்தார்னா இந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் போகும்போது உங்கள் குலதெய்வம் அருள் உங்களுக்கு உடனே கிடைச்ச உடனே நீங்கள் போய் சொல்லும்போது முன்னாடி அந்த வீம்பு பண்ண அந்த பிடிவாதமாக இருந்தப்போ உங்கள் பங்காளி கூட சரின்னு சரிப்பா வாப்பா நம்ம ஒன்றா சேர்ந்து இதை செய்வோம்ப்பான்னு ஒத்துக்கிடுவார். அந்த ஒரு சக்தியை உங்கள் குலதெய்வம் கொடுக்கும். அதனால் ஒற்றுமை தான் அது காரணம். ஒற்றுமையாக நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசுங்க, யாருமே பேசலையா நீங்கள் முன்னெடுத்து போங்க. நம்ம குலதெய்வம் கோவில் இப்படி கட்டாமல் இருக்குது, இது நமக்கு கும்புக்கு நல்லதில்லை, இது வந்து நம்மளுடைய நமக்கு வீடு வாசல் எல்லாமே நமக்கு இருக்குது வசதியாக இருக்கும், ஆனால் நம்ம குலதெய்வங்களுக்கு எதுவுமே இல்லை, அதை நம்ம சரியாக நம்ம அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய பங்காளிகள் அனைவருடையும் அன்பாக நீங்கள் கோரிக்கை வச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. உங்களுக்கு இருக்க ஆசை தான் அவங்களுக்கு இருக்கும்,
அதே மாதிரி தான் எல்லா பங்காளிகளுக்கும் இருக்கும். எல்லாருமே அதை வளர்ச்சியை தான் பார்ப்பாங்க. அதனால் அவங்ககிட்ட நீங்கள் பேசினாலே இதை சரி பண்ண முடியும். நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலை சிறப்பாக நீங்கள் கட்ட முடியும் ஐயா. இது தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுது. அடுத்து 17வது கேள்வி, குடும்பத்தில் யாராவது இறந்தால் எத்தனை நாள் கோவிலுக்கு செல்லக்கூடாது? அதாவது குடும்பத்தில் யாராவது இறந்தால் எத்தனை நாள் கோவிலுக்கு செல்லக்கூடாதுன்னு கேட்டிருக்காரு. நான் முன்னாடியே இப்போ ஒரு பதிவு போட்டிருக்கேன், அந்த பதிவு கூட நிறைய நம்ம மக்கள், அதாவது இப்போ வரைக்கும் ஒரு 4 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க, 3.25 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அதாவது குலதெய்வ கோவிலுக்கு எப்போது செல்லக்கூடாதுன்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க நீங்கள் அதை பார்க்கணும். அதில் அதாவது நம்முடைய உடன் பங்காளிகள் இறந்திருந்தால் ஒரு 30 நாட்கள் கழித்து நம்ம போகலாம் குலதெய்வ கோவிலுக்கு. அப்படி இல்லை, நம்ம இறந்திருந்தாலும் நம்ம அந்த இடத்துல நம்ம போகலாம், தெய்வத்துக்கு கோபக்குறி ஆகாது. ஆனால் நம்முடைய பங்காளிகள், அதாவது நம்முடைய முன்னோர்கள் அந்த காலகட்டத்திலிருந்து அன்றிருந்து இன்று வரை நம்முடன் வந்து அனைத்து நல்லது கெட்டதிலும் கலந்த நம்மளுடைய பங்காளிகள் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல அந்த வழிபாட்டு முறையில் ஒரு கை குறையுது. இப்போ அதனால சொல்கிறேன், அந்த தெய்வமே வந்து அது வந்து ஒரு வேதனையிலையும் ஒரு இதில் இருக்கும். அதனால் நம்ம அந்த 30 நாட்கள் கழித்து நம்ம அங்கே சென்று போகிறது ரொம்ப நல்லது. அந்த பங்காளிகள், அந்த உயிர் இழந்த பங்காளிகள், அவர்களும் போகலாம் வரலாம், ஆனால் அந்த அபிஷேகம் செய்யக்கூடாது. அந்த 1 வருஷம் திதி முடிஞ்சதுக்கப்புறம், திதி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க தாராளமாக அபிஷேகம் செய்யலாம். மற்றபடி கோவிலுக்கு போகலாம், விரதம் பிடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். அந்த அபிஷேகம் மட்டும் செய்யக்கூடாது. நீங்கள் அந்த பதிவு பார்த்தீங்கன்னா அது நிறைய அது விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அன்பர் இந்த அன்பு நீங்கள் அதை பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்து 18வது, நீங்கள் எந்த ஊர் ஐயா ஜாதகம் பார்ப்பீங்களான்னு கேட்டிருக்காரு. நான் வந்து தேனி மாவட்டம், வந்து ஜாதகம் பார்ப்பீங்களான்னு கேட்டிருக்காரு. எனக்கு ஜாதகம் பார்க்க தெரியாதுங்க. இதுதான் நான் அந்த அன்பருக்கு பதில் சொல்ல வேண்டியது. நண்பர்களே, அன்பு அனைவருக்கும் நான் என்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை, நீங்கள் எல்லோரும் பெரியவங்க இருப்பீங்க, சிறியவங்க இருப்பீங்க, அண்ணன் தம்பிகள் அம்மா அப்பா எல்லாரும் எல்லாருமே இருக்கீங்க, ஒரு ஒரு குடும்பமாக தான் நான் எல்லாத்தையும் உங்களை பார்க்குறேன். நான் தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துருக்கிறேன். இதில் யாராவது தப்பாக மாற்றுக்கருத்து இருந்தால் நீங்கள் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.